ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சத்யகாசோரில் செகண்ட் லெசன் பார்ப்போம் லடக் பண் காந்திஜினுடைய இளமைப்புறம் சின்ன வயசு இது ஸ்கூல் படிக்கிறதுலையே அந்த இதை பருவத்தை பார்ப்போம் இதில் வந்து திப்பனியும் வரும் எஸ்ஏ சாராம்சமும் வரும் அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம லடக் பண்ணோட திப்பணி பார்ப்போம் கபா காந்தி ராஜஸ்தானி கோர்ட்டுக்கே சதசிய ஹோக்கர் ராஜ்கோட் க ஏ காந்தியோட அப்பா கபா காந்தி வந்து ராஜஸ்தானி கோர்ட்டில் மெம்பராக இருந்ததுனால சதசியன மெம்பர் மெம்பராக இருந்ததுனால ராஜ்கோட்டுக்கு போனார் தப் காந்திஜி சாத் சால் கேத்தே அப்போ காந்திஜிக்கு ஏழு வயசு இருந்தது வேறு ராஜ்கோட் கி தேஹாத்தி பாட்ஷாலுமே படினே கையா கையே அவர் ராஜ்கோட்டில் தேஹாத்தி பாட்சாலா தேஹாத்தி அந்த ஸ்கூல் பாட்சாலா ஸ்கூலில் வந்து அவர் படித்தார் வே சாதாரண ஸ்ரேணிக்கு சாத்திரத்தை அவர் வந்து ரொம்ப நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் படிக்கிறவங்களாம் இல்லை சாதாரண வகுப்பில் படிக்கக்கூடிய சாதாரண மீடியமாக படிக்கக்கூடிய அவரேஜாக படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு வே சிக்ஷகம் சே ஜூட் நகி போல் தேத்தி அவர் ஆசிரியர்கள்கிட்ட வந்து ஜூட் பொய் சொல்ல மாட்டார் வே கிசிபி லடுக்கே சே தோஸ்தி பி நகி நிபா தேத்தே அவர் வேறு எந்த பசங்களோட அந்த ஸ்கூல் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்களே அவங்க யார் கூடயும் வந்து நண்பராக அவங்க நட்பு பாராட்டி அவர் எப்பயுமே இருந்ததில்ல வே சங்கோச்சித்தே ரொம்ப சங்கோஜ கூச்ச சுபாவம் உடையவர் அவர் பாஷாலமே அப்படியே காம்சே காம் ராக்டேத்தே தன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு அவர் சைலண்ட்டாக இருப்பார் வே படோங்கே காமோமே தோஷ் நகி தேக்தேத்தே அவர் பெரியவங்களுடைய வேலையில் வந்து தோஷ்னா வந்து தவறு தவறு எதையும் பார்க்க மாட்டார் உன்னொன்னே மாஸ்டரோக்கோ கலத்தி கத்தேயே தேக்கா ஃபிர்பி உன்கே பிரதி காந்திஜி காதர்ஜோ கார்த்தியோ பண்ண ராகா அவர் வந்து மாஸ்டர்கள்லாம் டீச்சர்ஸ் மாஸ்டர்னா டீச்சர்ஸ்லையே அவங்க வந்து ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கூட கலத்தி தவறா செஞ்சு வேலை செஞ்சாலோ இல்லை தவறாக சொல்லியிருந்தாலோ கூட அதை பார்ப்பார் அவரு பிருப்பி இருந்தால் கூட அவர் வந்து எப்பையும் போல மரியாதை அவங்களுக்கு மரியாதை கொடுத்து எப்பையும் போலவே அவரே இருப்பார் வே படோங்கி ஆகியாங்கா பாலங்க தேற்றி அவர் பெரியவங்களுடைய கட்டளைப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தார் இப்போ நம்ம லடக் பண்ணோட திப்பணி படித்தோம் இப்போ அதனுடைய சாராம்சம் திப்பனிக்கு ஃபைவ் மார்க்ஸ் வரும் இதுக்கு வந்து டென் மார்க்ஸ் சாராம்சம் கபா காந்தி ராஜஸ்தானி கோர்ட்டுக்கே சதசிய ஹோக்கர் ராஜ்கோட் கையே கபா காந்தி ராஜஸ்தானி கோர்ட்டில் மெம்பரா மெம்பராக ஒரு உறுப்பினராக இருந்ததுனால ராஜ்கோட்டுக்கு போனார் தப் காந்திஜி சாத் சால் கேத்தே அப்போ வந்து காந்திஜிக்கு ஏழு வயது வே ராஜ்கோட் கி தேஹாத்தி பாஷாலாமே படினே கையே அவர் ராஜ்கோட்டில் தேஹாத்தி பாட்சாலாவில் அவர் படித்தார் வே சாதாரண ஸ்ரேணிக்க சாத்திரத்தே சாதாரண வகுப்பு அவரே ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் வே சிக்ஷகம் சே ஜூட் நெஹி போல் தேத்தே ஆசிரியர்கள்ட்ட அவர் எப்பயுமே போய் பேச மாட்டார் வே படோங்கே காமோமே தோஷ் நகி டேக்தேத்தே பெரியவங்களுடைய வேலையில் எந்த தவறும் வந்து அவர் பார்த்தா கூட அவங்க பெரியவங்க யாராவது தவறு செஞ்சால் கூட அதை வந்து அவர் வந்து தவறாக நினைக்க மாட்டார் அவர் பார்க்க மாட்டார் தவறாக காந்திஜி மே பட் கேத்தே அதுக்கப்புறம் காந்திஜி ஹைஸ்கூலில் படிக்க படித்திருந்தார் அப்போது தப் ஏக் பார் சிக்ஷா கே அப்போது ஒரு சமயம் சிக்ஷா விபாக் சிக்ஷா விபாக்னால் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா கல்வித்துறை இருக்கு இல்லையா அதிகாரி ஜான்ஜ் கேலியே ஆயே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அந்த அதிகாரி வந்து ஜான்ஜ் கேலியன்னு ஒரு இது பண்ணுவாங்களே ஸ்கூலில் வந்து வந்து எப்படி எப்படி நடத்துகிறாங்கன்னு ஒரு ஆய்வு பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக வந்தாங்க உன் ஒன்னே பகலே தர்ஜிக்கே வித்யார்த்தியும் சே அங்கிரேஜிக்கே பான் ஷப்த லிக்வாயே ஃபஸ்ட்டு கிளாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து அங்கிரேஜி கே பான் ஷப்த இங்கிலீஷில் அங்கிரேஜின்னா இங்கிலீஷில் அஞ்சு பான் சப்த லிக்வாயே அஞ்சு வேர்ட்ஸ் எழுது எழுத சொன்னார் उनमें एक शब्द केटल केटल ने गांधी गांधीजी ने उसके हिज्जे गलत लिखे गांधी गांधीजी पड़ा रहे अंदर स्पेलिंग हिज्जेना स्पेलिंग अ तवरे के कैटल रे तवरा मास्टर जी ने इशारे से पास वाले लड़के को देखकर नकल करने को कहा मास्टर आ टीचर ना पड़ा इशारे इशारे ஒரு சைகை காமிக்கிறது காமிச்சு பாசுவாள் பாஸ்னால் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து லடுக்கை பையனை பார்த்து எழுத சொல்லி நக்கல் ஒரு இப்போ காப்பி பண்ணு அப்படின்னு சொன்னார் லேக்கின் காந்திஜினே எய்சா நகிக்கியா அந்த மாதிரி காந்திஜி செய்யலை சப் அடுக்கோன்னு பான் ஷப்த சகி லிக்கே அந்த எல்லா பசங்களும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அஞ்சு வேர்ட்ஸையும் வந்து நல்லா கரெக்டாக சஹி கரெக்டாக எழுதினாங்க மாத்திர காந்திஜினே ஏக் கலத்லி கலத்லிக்காத்தா காந்திஜி மட்டும்தான் ஒரு வேர்டு வந்து தவறாக எழுதிந்தார் மாஸ்டர்னே உன்கோ பேவ்கூஃக்காக மாஸ்டர் வந்து அவரை வந்து கூஃப் முட்டாள் அப்படின்னு திட்டினார் சொன்னார் மகர் ஆனால் வந்து உன் பரிஸ்கா கொய் அசர் அசர் படா அந்த பாதிப்பு அவர் திட்டின பாதிப்பு வந்து அவருக்கு எதுவும் அவருக்கு ஏற்படலை ஏக் பார் கே பிதாஜி ஏக் புஸ்தக் கரீட்லாயே ஒரு சமயம் காந்திஜியினுடைய அப்பா வந்து ஒரு புக்கு புத்தகம் வாங்கிட்டு வந்தார் உஸ்கா நாம் பிரித்ரு பித்ருபக்தி தா ஸ்ரவன் பக்தின்றது அந்த புக்கோட நேம் வ விதாப் படி அந்த புக்கை படித்தார் இசி ஏக் பயாஸ்கோப் வாழா ராஜ்கோட்டாயா அந்த சமயத்தில் ராஜ்கோட்டுக்கு பயாஸ்கோப் வாலா அங்கே வந்து வந்தார் பயோஸ்கோப்னால் வந்து ரோட்டில் ஒரு இது மாதிரி கேமரா மாதிரி இருக்கும் அது உள்ளே வந்து ஃபிலிமெல்லாம் நெக இது வச்சு ஓட்டுவாங்க படம் மாதிரி ஓடும் அதில் அதில் பார்த்தார் உஸ்மே பயாஸ்கோப்மே பயோஸ்கோப்பு ஸ்ரவன்கா சித்ரதேக்கா அந்த பயோஸ்கோப்ல இவர் படித்த புக்கு ஸ்ரவன் பித்ரு பக்தி ஸ்ரவன் அவருடைய பித்ரு பித்ருன்னா வந்து அம்மா அப்பானுடைய பக்தியை படித்தார் அதே படத்தை வந்து காந்திஜி அந்த பயோஸ்கோப்பில் ஸ்ரவன் கா சித்ரதேகா நம்ம சினிமா போல் அது குட்டி குட்டி ஃபிலிமாக ஓடும் அந்த மாதிரி அந்த ஸ்ரவன் பிக் பக்தியை அதில் பார்த்தாரு அந்த படத்தை பார்த்தார் ஸ்ரவன் அப்படியே மாதா பித்தா கோம் காவர் மே பிட்டாக்கர் அப்படின்னு கண்டே பர் லே ரஹாத்தா அதில் என்ன படம் பார்த்தாருனா அவங்க அப்பா அம்மாவை வந்து தோல்ல ஒரு கட்டையை வச்சுட்டு தூக்கு இந்த மாதிரி கூட மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமா கூட இருக்கும் அதில் பின்னாடி அம்மா அப்பா உட்கார வச்சு அந்த தோளில் தூக்கிட்டு போனார் அது அந்த படத்தை பார்த்தார் கிதாப் அவர் சித்திர தோணும்கா காந்திஜி பார் கஹரா அசற்படா புக்கு படிச்சதும் சரி அந்த படத்தை பார்த்தார்லையே ரெண்டுமே வந்து காந்திஜிக்கு வந்து ஆழ்ந்த ஒரு பாதிப்பை வந்து மனசுல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுச்சு மா கி சேவா கர்னேக்கா நிச்சய் அவர் பி மஜ்பூத் ஹுவா அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு வலுவான எண்ணம் வந்து அவருடைய மனசில் படிஞ்சது இசை சந்தர்ப்பமே ஏக் நாடக கம்பெனி ராஜ்கோட் ஆகி அந்த சமயத்தில் ஒரு நாடக கம்பெனி ராஜ்கோட்டுக்கு வந்தது ஹரிச்சந்திர்கா நாடக் கேலாகையா அங்கே வந்து ஹரிச்சந்திரனுடைய நாடகம் நடத்தப்பட்டது காந்திஜி நேவாக் நாடக் தேக்கா அந்த நாடகத்தை அவரே பார்த்தாரு வே பார் பார் உஸ் நாடக்கோ தேக்னா சாத்தியத்தே திருப்பி திருப்பி அந்த நாடகத்தை பார்க்கும்படி அவருக்கு விரும்பினார் மகர் உன்கோ அனுமதி நகிமில்லி அவருக்கு அனுமதி கிடைக்கல இசிலேயே உன் ஹூனே தில் மே நாட்ட கேளுக்கார் டேக்கா மனசுலேயே அவர் வந்து அந்த நாடகத்தை நடத்தி அவர் பார்த்தார் உன்ஹி ஸ்வயம் ஹரிச்சந்திரக்கே சமான் சத்திய போல்னேக்கா நிச்சயக்கார் லியா அவர் வந்து தான் வந்து ஹரிச்சந்திரனை போல அவருக்கு சமமாக நம்மளும் வந்து உண்மையை நம்ம வாழ்நாளில் பேசணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார் இந்த மாதிரி இந்த திப்பணியும் இந்த இசையவும் படித்து நல்லா எழுதுங்க நன்றி வணக்கம்